பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பக்திக்ளிட்ஸில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் நம்ம பார்த்து வருகின்றோம். அந்த குருவாகட்டும் சனியாகட்டும் ராகு கேதுவாகட்டும் நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலாபலங்களை தான் தருகின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சமீபத்தில் நடந்த குரு பயிற்சியினால் சிம்மத்தை பொறுப்பிக்கிற வரைக்கும் எந்த விதமான பலாபலங்களையெல்லாம் நாம் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டது. அதாவது கலஸ்திர குருவாக நமக்கு அமைந்து விட்டார். கவலைப்பட வேண்டாம். சனி பகவானை பொறுத்தவரையும் வருகின்ற காலத்தில் நம்முடைய நன்மை தீவிரமான பலாபலங்களை கொடுத்து கொண்டே வருகின்றார். மிக கடுமையான, மிக துன்பத்தையும் துயரத்தையும் மொத்தமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரடம் ஒன்னாம் பாதம். இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையும் தெய்வம் தைரியமும் தெய்வ பக்தியும் நல்ல ததவ புத்தியும் இருந்தபவர்கள் மட்டுமே இந்த மிகப்பெரிய ஒரு சூறாவளியிலிருந்து தப்பித்து வந்து விட்டீர்கள். கவலைப்பட வேண்டாம். கண்முன் கலங்கரை விளக்கம் தெரிவது போல் சமீபத்தில் ஜனவரி மாதம் 16/1/2022 தனுசு ராசியிலிருந்து பிப்ரவரி மாதம் 26/2/22 மகர ராசிக்கு பயிற்சி என்ற செவ்வாய் ஒரு அற்புதமான ஒரு பலனை சிம்ம ராசிக்கு தருகின்றார் இந்த என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். அருமையான ஒரு காலகட்டத்தை தான் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சிம்மராசிக்கு அமைத்து தருகின்றது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்திற்கு, சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6 சந்திப்பதனால எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவை. சற்று கவனமாக இருக்கணும். அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போவது மட்டுமல்ல, எவ்வளவோ விட்டு கொடுத்து போனாலும் முடியல சாமின்னு சொல்கின்ற அளவா சற்று கவனமாக. ஏனென்றால் இதுவரை நீங்கள் விட்டு கொடுத்ததுக்கான முழுமையான நற்பலனையெல்லாம் அடைகின்ற ஒரு காலகட்டம். சற்று கவனமாக இருக்கணும். ஒரு பலூன் இருக்குன்னா அதை ஊதுறிக்கினா ஒரு எல்லை வரைக்கும் தான் அது தாங்கும், அதுக்கப்புறம் அது வெடித்து விடும். பயனற்று போவது போல் சற்று கவனமாக பொறுமையாக இருப்பினால் இல்லறத்தை இனிமையாக மாற்றுவது மட்டுமல்ல, இல்லறத்தை நல்லறமாக மாற்றுகின்ற ஒரு நல்ல தன்மையத்தை செவ்வாய் அமைத்து தருகின்றார். அதை மட்டும் இல்லை, யாரையும் பகித்து கொள்ள வேண்டாம். அந்த நேரத்தில் எதிரிகளையே சத்ருக்களை எல்லாம் நம் நேருக்கு நேராக சந்தித்து மோதுகின்ற ஒரு சூழ்நிலை அமையவில்லை. ஏன்னா மனசு நொந்து வேதனையான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். பகைவன் என்று தெரிந்தே நாம் அவனிடம் பழகிவிட்டோம். சற்று நாசுக்காக தான் ஒரு முள்ளு மேலே சேலையோ துணியோ பட்டுவிட்டால் நசுக்காகத்தான் எடுத்து விட வேண்டும். எப்படிய அதனால் முள்ளுக்கு ஒன்றும் பாதகம் இல்லை, நம்முடைய துணிக்கு தான் பாதகம். அதனால் சற்று கவனமாக நம்ம எதிரியை நினைத்து பகைவரை நினைத்து சற்று ஒதுங்கி செல்வது நல்லது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது தான் இந்த செவ்வாய் பிரச்சனையுடைய சிறப்பை தரும். அதாவது சின்ன விஷயம் கூட மிக ஒரு பெரிய பிரிதலை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இது அமைத்து விடுகின்றது. அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக நிதானமாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று அதற்கான காரணத்தை நீங்கள் சற்று ஆராய வேண்டும். வார் பேசுகின்ற வார்த்தையில் சற்று கவனமாகவும் எடுத்தோம் கவுத்தோம் என்று பேசுவதெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சியில் சற்று ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையை நோக்கி அமைத்து தந்துவிடும். அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த செவ்வாய் பயிற்சியில் குரு, சூரியன், சுக்ரன், சனி பகவான் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இது முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூரியன், குரு, சுக்ரன், சனி இவர்களெல்லாம் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் மூலமாக உங்களுக்கு அமைத்து தருகின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுபபலம் பெற்றுள்ள பாதைகளிலே இவர்களை சந்தரிப்பதும் உங்கள் வெற்றிக்கு வழியை தரும். இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அமைந்து தரும் செவ்வாய் பயிற்சி அமைத்து தருகின்றது. அது மட்டும் கிடையாது, தொழிலில் நீண்ட நாள் இழுபறியாக இருந்த அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் மாறுகின்ற ஒரு நல்ல வல்லமையை தருவார் இந்த செவ்வாய் பயிற்சி. கவனமாக பொறுமையாக நிதானமாக இருப்பீர்கள். ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சற்று கவனமாக பொறுமையாக உடல்நிலையில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் மட்டுமல்ல, சகோதரகாரகன் மட்டுமல்ல, இரத்தகாரகன்னு சொல்கிறாங்க. சற்று கவனமாக நீண்ட தூர பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் தனித்து செல்வதையும் தவிர்த்து விடுவது இந்த பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும், தன்னம்பிக்கையை தரும். தேவையற்ற வம்பு வழக்குகளை சென்று மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் பொறுமையாக நிதானமாக நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து புரிந்து கொள்வீர்கள். ஆனால் ஒரு நல்ல பயிற்சியாக அதை நாம் தான் மாற்றிக்கணும். நல்லதோ கெட்டதோ ஒரு மிக நான் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் எதிரிலோ 1000 பேர் இருக்கிறா, நம்மகிட்ட ஒரு 200 பேர் தான் இருக்கா, எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதையெல்லாம் சற்று நிதானமாக பொறுமையாக புரிந்து கொள்பவனே வெற்றி பெறுகிறார். வாழ்க்கையிலேயே புரிந்து கொள்கின்ற தன்மை மிக்கவன் மட்டுமே வெற்றி பெறுகின்றார். எதையுமே அலட்சியமாகவும் அதை ஒரு பெரிய வெற்றியாக
எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நகர்ந்து செல்பவர் மட்டுமே வெற்றியை அடைவதில்லை. வெற்றி அடையணும்னா புரிந்து கொள்ளணும். அது யாராக இருந்தாலும் சரிங்க, எவன் ஒருவன் வாழ்வியலை புரிந்து கொள்கின்றனோ அது மட்டும் கிடையாது. புரிந்து கொள்ளுகின்ற தன்மை உங்களுக்கு மட்டும் இருந்தால் போகிறது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமா? எதிரில் உள்ளவங்களும், அது உதாரணமாக மனைவியாகட்டும் பெற்றோர்களாகட்டும் தொழில் செய்கின்ற இடத்தை சார்ந்தவங்களும் உங்களை புரிந்து கொள்ள ஒரு தன்மையை வளர்த்துக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி. ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற கிரகங்களால் எந்த பாதிப்பும் இல்லை. அது மட்டும் கிடையாது, சூரியன் குரு சுக்ரன் சனி பகவான் ஒரு அருமையான சுபபலம் பெற்றுள்ளதுனால உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைத்து தருகின்றது.